வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில், நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய அரசியல் செய்தி பிரிவு ஆசிரியர். தினசரி தேர்தல் தர்பார் நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசுபொருள் என்பதை பற்றி முகநூல் நேரலை ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்தல் தர்பார் மிக முக்கியமானதொரு விவாதத்தை முன்னெடுக்கிறது. இஸ்லாமியர்கள் வெசஸ் இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய வாக்காளர்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், உள்ளபடியே இஸ்லாமிய கட்சிகளுக்குத்தான் அவர்கள் வாக்களிக்கிறார்களா, இஸ்லாமிய கட்சிகள் ஏன் இவ்வளவு தேவைப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை விட வாக்கு எண்ணிக்கையை விட இஸ்லாமிய கட்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா, ஏன் அவர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்போவதில் என்ன சிக்கல் இருக்குது, இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை துண்டு உண்டாக சிதறடிப்பது என்பது இஸ்லாமிய கட்சிகளினுடைய நோக்கமாகவே இருக்கிறதா, அவ்வாறு சிதறடித்தால் அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அதற்கு எதிரணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதாக அது அமைந்து விடுகிறதா, இதுபோன்ற பல கேள்விகள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய மத்தியில் ஒரு விவாதப் பொருளாக இருந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த விதத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்சி இஸ்லாமிய தலைமையை கொண்டு தொடங்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேர்தலில் அந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் களத்தில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியை நாம் பார்க்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியை நாம் பார்க்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய தமிமுன் அன்சாரி பாஜக அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் அந்த கூட்டணியை ஆதரிக்க முடியாது என்று சொல்லி அவர் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அதை நாம் பார்க்குறோம். ஸோ உள்ளபடியே பட் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு இதில் நிறைய மாற்றுக்கருத்து வந்திருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இஸ்லாமிய வாக்காளருடைய பெருவாரியான வாக்குகள் வந்து டிடிவி தினகரனுக்கு சென்றதாகும், அதனால தான் அவர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுகிறது. அந்த கருத்து உண்மையா எனில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் என்பது இஸ்லாமிய கட்சிகளுக்கு மட்டுமே செல்வதில்லையா, முன்னாடி ஒரு காலத்தில் காங்கிரஸிற்கு தான் இஸ்லாமியுடைய வாக்குகள் சென்றதாக ஒரு கருத்து இருந்துச்சு. காகித மில்லத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஒரு வலுவான தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று வந்தது என்ற ஒரு கருத்து இருந்தது. அதன் பிறகு கோவை கலவரம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி அதிலும் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியுடைய வாக்குகள் என்பது ஒவ்வொரு விதமாக மாறியே வந்திருக்கிறது. இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியுடைய வாக்குகள் யாருக்கு இருக்கும், இஸ்லாமிய கட்சிகள் இருக்கக்கூடிய அணிக்கா அல்லது ஆர்கே நகர் தேர்தலைப் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கா, நாம் தமிழர் கட்சியில் நிறைய இஸ்லாமியர்கள் இணைவதை பார்க்க முடிகிறது, நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை ஈர்க்கிறதா, இதுபோன்ற பல கேள்விகள் எழுகிறது. நீங்கள் வட மாநிலங்கள் ஆகட்டும் அல்லது கர்நாடகா தேர்தலாகட்டும், மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் இஸ்லாமியருடைய வாக்குகளை சிதறடிக்கப்பட்டதாலேயே பல தொகுதிகளில் பாஜக அல்லது இன்ன பிற வேட்பாளர்கள் ஜெயிச்ச வெற்றி பெற்றார்கள் என்று இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அதை ஒரு பெரிய விமர்சனமாக முன் வச்சுட்டு வராங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து அதை அணுகணும் என்று சொன்னால் இங்கே இந்த தேர்தலில் இஸ்லாமியருடைய வாக்கு சதவிகிதம் என்பது என்னவாக இருக்கிறது, அது யாருக்கு செல்லப் போகிறது என்பது ஒரு பிரதான கேள்வி. தமிழகத்திலும் அசாதுதீன் ஓவைசிகள் என்று விமர்சிக்கக்கூடிய இஸ்லாமிய விமர்சகர்கள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான வாக்குகள் இங்கே சிதறிக்கப்படுகிறதா, பல கேள்விகள் எழுகின்றன. இதை தாண்டி உள்ளபடியே இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய மக்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்கிறார்களா, அவருடைய பிரச்சனையைத்தான் முன்னிறுத்தி பேசுகிறார்களா, அல்லது ஒரே ஒரு எம்பி சீட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகத்தான் அவங்க வந்து அந்த சமுதாயத்தை வந்து அடகு வைத்து விடுகிறார்கள் என்பது போன்ற கடுமையான விமர்சனங்களை உள்ளிருந்தே வைக்கக்கூடிய குரல்களும் இருக்கின்றன. ஸோ இன்னைக்கு தேர்தல் தர்பார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மையப்புள்ளியில் அதை எடுத்து விவாதிக்க இருக்கிறது. இஸ்லாமியர்கள் வெசஸ் இஸ்லாமிய வாக்காளர்கள், இஸ்லாமிய கட்சிகள். ஸோ யாருக்கு இஸ்லாமிய வாக்காளருடைய வாக்குகள், இஸ்லாமிய கட்சிகளுக்கா அல்லது இன்ன பிற அமைப்புகளைச் சேர்ந்த வேறு அமைப்புகளாக இருந்தாலும் வேறு கட்சிகளாக இருந்தாலும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சிகளுக்கா அப்படிங்கிற ஒரு பிரதான இடத்துல அந்த வார்த்தை நம்ம மையப்படுத்திருக்கிறோம். ஸோ நம்மோடு அரங்கில் அது சார்ந்த விருந்தினர்களும் இணைகிறாங்க. இன்றைக்கி நம்ம அரங்கில் இணையக்கூடிய விருந்தினர்கள் யார் அப்படிங்கிறதை நம்ம வந்து ஏற்கனவே நம்முடைய முகநூல் பக்கங்களையும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மோட அரங்கில் இன்றைக்கி அபுபக்கர்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இணைகிறார். எஸ்ஜிபிஐ கட்சியின் சார்பாக, எஸ்ஜிபிஐ உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அந்த கட்சியின் சார்பாக தகலான் பாகவி அவர்கள் இணைகிறார்கள். அதே மாதிரி ஷேக் தாவூத் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பின் சார்பில் ஏற்கனவே டிடிவியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர், தற்போது அஇஅதிமுகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிறார் ஷேக் தாவூத். பாஜக அஇஅதிமுக கூட்டணி அமைத்த பிறகும் இஸ்லாமியருடைய வாக்குகள் அஇஅதிமுக அணிக்கு வரும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறதா தெரியல. 6 மணிக்கு அவர் நேரலில் இணைகின்ற பொழுது இது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. ஸோ அவரும் பதில் சொல்ல நம்மோடு இணைகிறார். ஸோ 3 பிரதிநிதிகளும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், திரு அபுபக்கர், திரு தகலான் பாகவி, திரு ஷேக் தாவூத் ஆகிய மூவரும் இன்று மாலை 6 மணிக்கு நம்மோடு இணைகிறார்கள். தேர்தல் தர்பாரில் நானும் காத்திருக்கிறேன். உங்கள் மனசில் என்னெல்லாம் கேள்வி இருக்குதோ அந்த கேள்விகளை அவர்களிடம் முன்வைப்பதற்கு நீங்களும் இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடோடு நான் செந்தில். நன்றி.